கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. வணக்கம் நேயர்களே, மக்கள் தொலைக்காட்சியிலே பன்னிசை வித்தகர்கள் நிகழ்ச்சியிலே ஆழ்வார் பாசுரங்கள் என்கின்ற படித்துறைகளிலே நாம் மீண்டும் மீண்டும் சந்தித்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கும் மகிழ்ச்சி, எங்களுக்கும் மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி நமக்கு இரட்டிப்பாவதற்கு காரணம் பேராசிரியர் மா வைத்திலிங்கன் அவர்களுடைய அற்புதமான விளக்க உரைகளும், கலைமாமணி டாக்டர் சுந்தர் அவர்களுடைய அற்புதமான இசை விளக்கங்களும் அல்லவா. அதை என் மூலம் நீங்களும் ரசிக்கிறீர்கள், உங்கள் மூலம் நாங்களும் ரசித்து கொண்டிருக்கிறோம். தொண்டரடி பொடியாழ்வாருடைய பாசுரங்களை இப்பொழுது நாம் ரசித்து கொண்டிருக்கிறோம், அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஐயாவுடைய அனுமதியோடு ஆழ்வாருக்கு ஒரு வணக்கம் செலுத்துவோமா? நல்லா. நீயன்றி கதி ஒன்றில்லை, நினைவன்றி இனிதொன்றில்லை, தாயின்றி சேயொன்றில்லை, தமிழன்றி பீடொன்றில்லை. நீயன்றி கதியொன்றில்லை, நினைவன்றி இனிதொன்றில்லை, தாயின்றி சேயொன்றில்லை, தமிழின்றி பீடொன்றில்லை. மாயனின் பதமொன்றே தன் மனம் ஓயும் அரங்கமென்றே, மாயனின் பதமொன்றே தன் மனம் ஓயும் அரங்கமென்றே, ஆயப்பல் விதமாய் சொன்ன ஆழ்வாரின் அடியே கதியே என்று தொண்டரடி பொடி ஆழ்வாரை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே வந்து பள்ளிக்கூடத்தில் மனப்பாட பகுதியில் வந்த பாட்டு. ஏன் மனப்பாட பகுதியில் இந்த பாட்டை வைக்கிறாங்கன்றது இப்போ இந்த வயசில் நாம் அந்த பாட்டை சொல்லி பார்க்கும் பொழுது உணர்கிறோம். எவ்வளவு பக்தி பரவசம் மிக்க பாட்டு! ஒரு பாறையாக இருக்கக்கூடிய மனதை இந்த பக்தி உணர்ச்சி பசு வெண்ணையாக இலக்கி அந்த பரந்தாமனுடைய கையிலே தந்து விடுகிறது. பச்சைமா மலைபோல் மேனி, எப்படி பார்க்கிறார் திருவரங்கத்திலிருந்து, ஸ்ரீரங்கத்திலிருந்து பார்க்குற காட்சி தானே ஐயா? அதே தான். ஆமாம், பச்சைமா மலைபோல் மேனி, மரகத மலை. ஆமாம், பவள வாய் அப்படி பார்க்குறார். கமல செங்கல், ஆஹா, அச்சுதா அமரர் ஏரே, ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போ இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் வேண்டேன் அரங்கமா நகருளானே. எப்படி இருக்கு பாருங்க, அற்புதமான ஒரு ஒரு செட்டில்மெண்ட் மாதிரி இருக்கு. ஐயா, இதில் ஒரு கேள்வி, இந்த ஸ்ரீரங்கம் அரங்கமா நகருளானேன்னா ஸ்ரீரங்கம் தானே, அதில் என்ன அப்படி ஒரு விசேஷம்? நகர்னா கோயில்ங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆமாம், அரண்மனை கோயிலுக்கு தான் முதல்ல நகர், அது அமைந்திருக்கிற பெரிய ஊருக்கும் பின்னால் நகர். அரங்கம் என்றாலே என்ன அர்த்தம்னா பொதுமக்கள் கூடுகிற இடம்னு அர்த்தம். அது எதுவாக அமைந்தது பழங்காலத்தில்? கோவில், கோவில், திருக்கோயில்கள் இல்லை அப்படின்னு தோணும், ஆனால் அது இல்லை, அது இல்லை, அது இல்லை. ஆலமரத்தடி, ஆலமரத்தடி ஆற்றுல ஆற்றங் படுகை, ரெண்டு இல்லை, ரெண்டு பக்கமும் தண்ணீரோடு இடையில் வந்து மணல் திடல் இருக்கும் பாருங்க, தூ ரொம்ப தூய்மையாக இருக்கும். அதில் போய் சாமி கும்பிடுவான் அந்த காலத்தில், இதுதான் இயல்பாக நடந்த செய்தி. அங்கே போய் பொங்கல் வைப்பான், அங்கே போய் சாமி கும்பிடுவான். இன்றைக்கும் சில இடங்கள் அது மாதிரி நடக்கும். இங்கே பட்டசீமான ஆந்திராவில் கோதாவரி போய் அந்த திடல் இருக்குது, அந்த திடலில் தான் அங்கே போய் திடலில் தான் ஆலுவாயில் கூட பார்த்துருக்கேன். ஏன்னா ரொம்ப தூய்மையாக இருக்கும். ஆமாம், அதனால் அங்கே கொண்டாடுவார்கள். ஆலமரத்துங்கிழை இங்கேன்னு கேட்டால் வெளியூர்லேருந்து வருகிறவன் எல்லோரும் சேர்ந்து தங்கிறதுக்கு அந்த காலத்தில் நான் சத்திரமாக கட்டி வச்சுருந்தான் எல்லா இடத்துலையும், இல்லை இல்லை எல்லா இடத்துலையும் இருக்காது.
அதனால் ஊரில் பிழைக்க வேண்டி வருகிற அந்த பாணர்கள் பாட்டுக்காரன் இல்லையா வாத்தியக்காரன் அதெல்லாம் வந்து தங்குற இடம் அந்த தான் இருக்கும். சங்க இலக்கியங்களில் காட்டியிருக்கான். அவன் கொண்டு வந்திருக்கிற யாழ் அந்த உரிமை இது எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து மரத்துக்கு கடையில் தொங்க விட்டுட்டு அங்கேயே படுத்திருப்பான். படுத்திருப்பான். இவங்க பாடுறதை ஆடுறதை கேட்கறதுக்கு அந்த ஆலமரத்தடியில் வருவாங்க எல்லாரும். அதுதான் அரங்கம். அதான் அரங்கம். கோயில் பிற்பாடு வந்தது இப்போ நீங்கள் அதெல்லாம் பின்னால் வந்தது. அப்புறம் அங்கே சாமி கும்பிட்டு இருந்தான். அங்கே தான் பொங்கல் வைப்பான். அங்கே ஒரு வேலை நட்டி அதுதான் முருகன்பா அல்லது வேறு எதையாவது ஒன்று சொல்லுவான். முனியாண்டியிலேருந்து மன்று கருப்பண்ண சாமியிலேருந்து எல்லாம் அங்கே தான் கொண்டாடுவார்கள். அது பிற்காலத்தில் முள்ள முள்ள அப்படியே டெவலப் ஆகி திருக்கோயில் ரொம்ப பெருசாக போய் அதனால் அதில் தான் சிதம்பரம் வந்தது. சிதம்பரத்துக்கு இன்றைக்கும் தலை விருட்சம் ஆலமரம் தான். ஆனால் ஒரு மரத்தையும் விட்டு வைக்கல அங்கே இருக்கிறவங்களாம். தில்லை மரத்தையும் காணும் ஆலமரத்தையும் காணும். தில்லை என்பது பிச்சாவரம் காட்டில் மட்டும்தான் பொழுது இருக்கு. அந்த ஆலமரம் அதுக்கு கீழே ஆடினார்னு அர்த்தம். அப்போ ஸ்ரீரங்கம்னு எப்படி அரங்கங்கிறது அந்த ஆற்றடைக்குறை. ஆற்றடைக்குறை ஆற்றடைக்குறை அதுக்கு துருத்தின்னு ஒரு பேர் உண்டுங்க. பட் எல்லாரும் அந்த ஆழ்வார்கள் எல்லாருமே ஸ்ரீரங்கத்தை பற்றி தான் நிறைய பாடியிருக்கா. அங்கே பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிறதுனால ஓ எல்லாரும் வந்து அங்கே அதனால் நிகழ்ச்சிகளையெல்லாம் நடத்திவிட்டு இந்த கலைஞர்கள் போய் ரெஸ்ட் எடுக்கிற இடம்தான் அது. இதை மனசில் வச்சிருப்பான் போல் இருக்கு. கடவுளுக்கு இந்த உருவத்தில் இருந்தால் நல்லா இருக்குன்னு யார் எந்த உருவத்தில் நினைக்கிறார்களோ அந்த உருவத்தில் கடவுள் அவர்களுக்கு சேவை சாதிக்கிறான். அதுதான் தத்துவம். அது பழங்காலத்தில் ரொம்ப பழங்காலம் வரலாறு இன்னதென்று அறிய முடியாத ஒரு பழங்காலத்தில் வழிபாடுகள் இப்படி தான் உருவாகியிருக்கலாம். யார் உன்னை எவ்விதம் நினைக்கிறார்களோ அம்மட்டே நீ அவர்களுக்கு அப்படிங்கிறாங்க. நடன கலைஞர்கள் பலவித போஸில் நடனம் ஆடி இருக்கிறார்கள். அதில் ஒன்று அவர்களை கவர்ந்தது நடராஜா உருவாயிட்டார். இதில் இந்த பாட்டில் பச்சை மாமலை போல் மேனில் நம்ம பிரதிபாதி பயங்கரம் சுவாமி ஒரு சின்ன அழகாக ஒரு குறிப்பும் கொடுக்குறார். அச்சுதா அமரர் ஏறேன்னு அந்த அச்சுதான்ற சொல்லுக்கு நழுவ விடாதவன்று பொருளாம். ஓ நம்ம கைவிட மாட்டான்ற பொருளாம். நம்ம அறியாமல் தான் நழுவுறது வழக்கம். சரி அவன் நம்மளை நழுவ விட மாட்டான் அப்படின்ட்டு அதுவும் சேர்ந்து பார்க்குறோம். இந்த பாட்டோடையும் சேர்ந்து இப்போ பச்சைமா மலை அந்த கிடந்த கோலத்தை பார்த்தோம். அந்த திசைகளையும் சேர்த்து பார்த்துடலாம். எப்படி இருக்கான்? குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு உடல் என குறுகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே அப்படிங்கிறாரு. ஒரு இடத்துல பச்சை மாமலை போல் மேனி அப்படின்ற அப்புறம் நீல கடலுடைய ஒரே விதமாத்தான் கருங்கடல்னு சொல்லுவார். கம்பர் கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டும் போனோம். அவர் கருப்பா இருக்காரு ஆனா இருக்கிறது பார்க்கடல் ஆச்சே. அதனால ஓ கருங்கடல் பள்ளி அப்ப பச்சை மாமலை பால் கிண்ணத்துல அந்த ரத்தனத்தை போட்டா அதனுடைய ரத்தனத்தினுடைய நிறம் தான் அதுக்கு. அது அப்படியே அந்த மரகத கல்ல நல்ல பாலில் போட்டா பால் பச்சை நிறமா நிறம். அருணகிரிநாதர் பச்சை புயல்கிறார்ல திருமலை பச்சை புயல் பச்சை புயல் அப்படிங்க என்ன ஒரு அருமையான கவித்துவமான வார்த்தை. மெச்சத்தகு பொருள். ஆமா பச்சை புயல் மெச்சத்தகுங்கிறாரு. புயல் யாராவது பச்சைன்னு சொல்லுவாங்களே என்ன அழகான ஒரு மேகம் பச்சை மேகம். பச்சை மேகம் சியாமலம் அப்படிங்கிறோம். இந்த கருப்பும் கருமையும் சாம்பலும் கலந்தது சியாமலம். அப்படி அழகாக கருப்பு தான் அந்த கருப்புல பச்சை வந்து இந்த டிஞ்சு டிஞ்சு நீலாம்பரியில பாடியிருக்கேன். அடுத்தது சஹானால பாடியிருக்கேன். ஆனா முதல்ல அது நீலாம்பரியில பாடியிருக்கேன். அடுத்தது சஹானால பாடியிருக்கேன். நீலாம்பரி விளக்கி சொன்னீங்க. ஆமா சஹானா ஒரு முறை சொன்னா நல்லா இருக்குமே. சஹானா ஒரு அகெயின் ரக்தி ராகம் ஜன்னி ராகம். வடக்கேருந்து வந்ததா இல்லை நம்ம நம்மளது தான் நம்மளது தான் அப்படின்னு சொல்ல முடியும். எல்லாம் பாட்டு தானே. ரீ ரி கம ப ம க ம ரி ரி நீ த ப த ம க ம ரி. ஐயா நீங்கள் நிறைய பாட்டு கேட்டிருக்கீங்க, இது எப்படி வரும்?
நேரா வர்றது இல்லை இல்லையா, வக்கரமா தானே வந்து அப்படி போயிட்டு போயிட்டு ரிகம பமத பமத நீ சா சனி ரே சனி சாத நித ப அருமை நீலாம்பரியும் சகானாவும் அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த ஆழ்வாருடைய அழகான பாடல்களை இப்பொழுது டாக்டர் முறையாக பக்குவத்தை எங்களோடு பாடுவதை கேட்போமா? Yeah.
அழகான பாடல். அந்த திருமேனி எம்பெருமானுடைய திருவுடலை பார்த்து தன்னுடைய உடல் எப்படி உருகியது என்று ஆழ்வார் சொன்னது இந்த நீலாம்பரியிலும் சகாநாவலும் நீங்கள் அழகாக வழங்கினீர்கள். நேயர்கள் சார்பில் உங்களுக்கு நன்றி டாக்டர். டாக்டர், இந்த ஸ்ரீரங்கத்தினுடைய பெருமையே பெருமான் எம்பெருமானுடைய கிடந்த கோலம்னு ஐயா நமக்கு எடுத்து சொல்லுங்க. நீங்க கேட்டீங்க இல்லையா, சில சில கோயில பெருமாள் நின்று கூட இருக்கிறார், அதுவும் சிறப்பு. ஐயோ கொஞ்சம் இருங்க. இந்த இந்த முதல் ஆழ்வார்கள் கூட அது ஏதோ ஒரு கதை இருக்கு இல்லையா? ஆமா, கிடந்து கிடந்து அப்புறம் உட்காந்து நின்று தரிசனம் கொடுத்தது அந்த வைபவம் கேட்கிறார். அதான் முதலாழ்வார்களுடைய வைபவம். ஆமா, அவ்வளவுதானே. இந்த மூணு பேரும் மூணு இடங்கள்ல பிறந்து ஒன்னா திரு கோவலூருக்கு வருகிறார்கள். திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இருக்கிறது திருக்கோவலூர், திருக்கோயிலூர் என்று நம்ம சொல்லுகிறோம். இன்னைக்கு கோவலூர் மிகப்பெரிய ஊர். அது நடுநாட்டில் திருமுனைப்பாடி நாட்டுக்கு தலைநகராக இருந்தது. மலையமான்கள் ஆட்சி பண்ணாங்க. சைவத்தில் மெய்ப்பொருள் நாயனாருக்கு உரியது, வைணவத்தில் முதலாழ்வார் மூவருக்கும் உரியது. அற்புதமான தலம். அங்கே ஒரு ஜீயரும் ஒருத்தர் இருக்கிறார் அந்த கோயிலுக்கு. ரொம்ப மிகப்பெரிய கோயில். அங்கே பெருமாள் வந்து திருவிக்கிரமாவதார கோலத்தில் இருக்கிறார். ஏன்னா ஒரு வித்தியாசம், வலது கையில் சங்கம் இடது கையில் சக்கரமும் வச்சுருக்கார். அதான் வித்தியாசம், மாற்றி வச்சுருக்கார். ஓ, அதுக்கு ஒரு கதை சொல்லுவார்கள். அது இருக்கட்டும், அதை பற்றி இல்லை. அதனால் மிக நெடிய கோலம் அது. திருவிக்கிரமாவதாரம் எவ்வளவு பெருசுங்கிறது காட்டுறதுக்காகவே அவ்வளவு பெரிய திருமேனியாக அங்கே இருக்கிறார். இன்றைக்கெல்லாம் பார்த்து ரசிக்கலாம். இந்த மூன்று பேரும் ஒரு இடத்துல சந்திக்கிறார்கள். அது என்னென்னா ஒரு வீட்டினுடைய இடைகழி, ரேழி. ரேழி, ரேழியா இடைகழின்னு இடை அந்த காலத்தில் சொன்னார்கள். அங்கே சந்திக்கிறார். ரொம்ப சின்ன இடம், நல்ல மழை. எப்படி சந்தித்தார்கள் அப்படின்னா, முதல்ல ஒருத்தர் போயிட்டாருங்க. அவர் போய் அங்கே படுத்திருக்கிறார். இந்த மழையில் நனைஞ்சிட்டு இன்னொருத்தர் வந்து தட்டுகிறார். இடம் வேணும், இங்கே ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம், உள்ளே வாங்க. மறுபடி இன்னொருத்தர் வரார். இங்கே ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம், வாங்க. மூணு பேர் நின்றுட்டுருப்போம், மழைக்கு பாதுகாவல. நாலாவதாக ஒருத்தர் வர்றார். அவர் தட்டுகிறார். இந்த பழைய கதையை சொல்லி பரவாயில்ல வாங்கினா அவர் நெருக்கிறார். வந்து நெருக்கினா, இப்படி நெருக்குகிறீரே நேர் யார்னு. இந்த இருட்டில் நீர் விளக்கேற்றி பார்த்தா தான் தெரியும். அப்போ ரொம்ப அழகாக சொல்லுகிறார். பையம் தகழியா, பாட்டு எடுங்க. வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக துய்ய சுடராழியான் அடிக்கே சுட்டினேன் சொன்மாலை இடராழி நீங்குகவே என்று. அப்படி பாடுறார். இன்னொருத்தர் வந்து அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை எடுதிரிய நண்புருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான். அருமை, அருமை. ஸோ நீங்கள் ஒரு அப்படி இன்னும் இன்னொருத்தர் பாடுறார். ஆக மூணாவது அடியாரும் பாடுகிறார். ஆக இந்த மூன்று பேரும் தாங்கள் பாடிய ஒவ்வொரு பாட்டை தொடர்ந்து அந்தாதியாக நூறு நூறு பாட்டு முடிவு நிறைவேற்றுகிறார்கள். இந்த மூணும் சேர்ந்து தான் முதலாழ்வார்களுடைய அருளிச்செயல்.
உங்க கேள்விக்கே ரொம்ப அற்புதமான விளக்கம் கிடைத்தது. முதலாம் திருவந்தாதி, ரெண்டாம் திருவந்தாதி, மூன்றாம் திருவந்தாதின்னு சொல்லுகிற வழக்கம். அவர் பேயாழ்வார் பண்ணது திருக்கண்டேன், அப்போ தான் காட்சி கொடுக்குறார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என் ஆழி வண்ணன்பால் என்று அப்படின்னு அவர் பாடினார். அந்த இடமே இப்போ கோயிலாக பின்னாலே அமைந்தது. திரு இடைக்கழின்னே பேர் அதுக்கு, கோயிலுக்கு இடைக்கழின்னு ஒரு பேர். அருமையான தகவல்கள் ஐயா சொன்னார். உங்களுடைய கேள்விக்கு ஒரு நீண்ட விளக்க உரையே. இப்போ நம்ம முதலாழ்வார்களையும் சந்தித்த ஒரு மகிழ்ச்சி நமக்கு இப்போ கிடைக்கிறது. இன்னும் நாம் அடுத்து சந்திக்க இருப்பது திருப்பாணாழ்வார். அடுத்த முறை உங்களை சந்திக்கும் போது அவரோடு சேர்ந்து சந்திக்கிறோம். வணக்கம். ஓடும்